Hi friends, welcome to Veetu Rusi. இன்னைக்கு நம்ம ஹரியாலி சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஹரியாலி சிக்கன் செய்ய போறோம். அதுக்கு ஒரு வாணல் வச்சிருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாட்டும். என்னென்ன தேவைன்னு சொல்லிடுறேன். இஞ்சி வச்சிருக்கேன், ஒரு 10 துண்டு இஞ்சி வச்சிருக்கேன். ஒரு 15 பல்லு பூண்டை உரிச்சு வச்சுருக்கேன். 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 6 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், பச்சை மிளகாய். ஒரு 20 நம்ப முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். இதை இதோடு சேர்த்து வதக்கிப்போம். எல்லாம் ஒன்றா சேர்த்து வதக்கிப்போம். ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கட்டு புதினா எடுத்து வச்சுருக்கேன். இது இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவோம். 1/2 முடி தேங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, வதக்கியாச்சு. நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இப்போ இது கூடவே நம்ம 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். நம்ம இதை இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இதை நல்லா ஆற வச்சு தனியாக அரைச்சிட்டு வந்துடுவோம். அப்புறம் 1/2 முடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் தனியாக அரைச்சி எடுத்து வச்சு போகணுமா. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி பேஸ்ட் ஆக்கி எடுத்துகிட்டு வந்தாச்சு. தேங்காவையும் அரைச்சிட்ட பேஸ்ட். ஓகே, இப்போ நம்ம ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம். அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு போகணுமா. 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டாச்சு. இதுக்கு ஒரு 5-6 லவங்கம் எடுத்துருக்கேன். சின்னதாக இருக்குது, நான் 5-6 லவங்கம் எடுத்துருக்கேன். பெருசாக இருந்தால் நீங்கள் ஒரு 3 லவங்கம் கூட எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன பட்டை துண்டு ஒன்று போட்டிருக்கேன். இது கூடவே நம்ம இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்க்கலாம். அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துப்போம். பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம சிக்கன் வந்து, நான் 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சிக்கனை இதோடு சேர்த்துப்போம். ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதும். 5 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். சிக்கன் துண்டுகளை சேர்த்துப்போம். கூட 2 ஸ்பூன் வீட்டு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு போடுறது 1 ஸ்பூன் நான் மிளகு பொடி சேர்க்குறேன். இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 15 நிமிஷம் வேக வைப்போம். இதை அப்போ தான் சிக்கன் நல்லா வேகும். அதனால் நம்ம ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு வேக வைப்போம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துப்போம். தண்ணி ஒரு 2 டம்ளருக்கு சேர்த்துருக்கேனா.
இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுது. இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. சிக்கனும் நல்லா வெந்துட்டுருக்கோம். இங்கே பாருங்க, நல்லா வெந்துருப்பாருங்க. இப்போ இவன் நம்ம எடுத்து அரைச்சி வச்சு தேங்காவை சேர்த்துப்போம். தேங்காய் விழுது, தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். அரை மூடி தேங்காய் விழுது. ஓகே, இதையும் மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் தேங்காய் போட்டால். இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். கொதிக்கட்டும். மூடி போட்டுடலாம். 5 நிமிஷம் ஆயிடுத்து. இப்போ பாருங்க, நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் பாருங்க, கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஹரியாலி சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்த்துட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.